டைமிங் பாருங்க, நான் வந்து 1 hour 23 minutes எனக்கே வந்து 4 hours உனக்கு அதுக்கப்புறம் வந்து ஏடிக்கு எடுத்துக்கோ. வாந்தி எடுத்துட்டீங்கல்ல, இப்ப கிளியர் ஆயிடும், விட்டுருங்க. வாந்தி எடுத்தா கிளியர் ஆயிடும், தலைவலிக்கும் அப்படிதான், வாந்தி எடுத்தா கிளியர் ஆயிடும், உடனே கிளியர் ஆயிடும். ஏத்துந்தா ஏத்துந்தா, கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல், இல்ல இல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏத்துந்துடும், கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். ஆமா, வேணாம் சரி, அதெல்லாம் மைண்ட் வச்சுக்காதீங்க. கம்பீரம். டேய், இந்த வீட்டுக்கு வரும்போது அவன் ஓ போ இன்னும் இப்படி வந்தா இப்போ இப்படி போற என்ன பாருங்கடா, டேடா ஒரு ஒரு பார்த்தா போய் பச்சி டிக்கெட் ஃபைனல். அதாவது டிக்கெட் ஃபினாலே, டிக்கெட் ஃபைனல் கிடையாது, பார்த்து விளையாடுங்க. அவங்க கேர்ஃபுல்லா தான் வச்சிருக்காங்க, நம்ம அது கான்சன்ட்ரேட் ஆடணும். சரி, இப்ப ஏடிக்கு கரெக்ட் தான், செமி ஃபைனல்ஸ் ஆடணும். 3rd 7th 8th ஏடி ஒரு பாயிண்ட் கம்மியாவா? அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். எப்படி கம்மியாவும்? பொறுமையை சோதிக்கிற கேம் உட்படுது. பொறுமையை சோதிக்கிற கேம் இது. இப்படி டஃபா தான் இருக்கும் கேம் டிடிஎஃப்னா. எல்லாருக்கும் அடிபட்டு கை மத்தியானம் இழுத்தல, இப்பதான் ரொம்ப வலிக்குது எனக்கு. கைமுட்டிக்கு அந்த இது குடுக்கலையா அந்த வாட்டி? பிக் பாஸ், பிக் பாஸ் அந்த நீக்கு குடுங்க, பிக் பாஸ் கைமுட்டிக்கு குடுங்க. டேய் சரிடா, எனக்கும் தெரியல, நானும் இதே தமிழ்நாட்டுல சென்னையில பிறந்து வந்தேன் தான். அதான் என்ன சொன்ன, இல்ல இல்ல சிச்சி, கையில இருக்க ஆங்கிள், ஆங்கிள் முட்டி அங்க இந்த வீட்டுக்கு. மாமா நீங்க போய் படுங்க. இது ஏடி ஏடி ட்ராக் மாத்திட்டியா? வீட்டுக்கு கம்பீரமா நாளைதான் தெரியும். கட்டி விட்டுருக்காங்க. அவர் உடஞ்சது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நான் தசை பிறண்டு இருக்கேன். நீங்க